Hi friends, welcome to Next Day 360. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா நுரையீரலை பலப்படுத்துறதுக்கும் உடல்ல ஆக்சிஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கும் உடம்புல ஆக்சிஜன் வந்து குறையாம பாத்துக்கிறதுக்கும் சில எளிமையான வழிமுறைகள் தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து நம்மள அனைவராலும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு எளிமையான மெத்தடா இருக்கும். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல ஆக்சிஜன் கிடைக்காம ஒவ்வொருத்தரும் ஹாஸ்பிட்டல்ல வந்து திண்டாடுறத நம்ம அன்றாட நியூஸ்ல வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். கண் முன்னாடி நம்ம வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு என்ன காரணம்னா நம்ம உடல்ல ஆக்சிஜன் வந்து பற்றாக்குறையா இருக்கு, நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் வந்து தேவைப்படுது. நம்ம உடல்ல ஒருவேளை ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமா இருந்தா இந்த நோயின் பிடியில இருந்து நம்ம வந்து ஈஸியா வந்து தப்பிக்க முடியும், அல்லது எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் நமக்கு தேவைப்படாத ஒரு சூழ்நிலைய வந்து உங்களால உருவாக்க முடியும். அப்போ இந்த உடலுக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து நம்ம வந்து கூட்ட முடியும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியும். அதுக்கான ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ், பிசிக்கல் எக்ஸசைஸ், அப்புறம் நமக்கு அந்த ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஃபுட்டு என்னென்ன அப்படின்றதான் இந்த வீடியோல நான் உங்களோட வந்து ஷேர் பண்ண போறேன். அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ப்ளோயிங் அப் த பலூன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம பலூன் ஊதுற பயிற்சி தான். நம்ம சின்ன பிள்ளையில இருந்து நம்ம பலூன் ஊதியிருப்போம் இல்லையா, சோ அதே பயிற்சி தான். இப்ப வந்து நம்ம குழந்தைகளோட பிறந்த நாளுக்கு மட்டும்தான் இந்த பலூன் ஊதுறத வந்து ஒரு வழக்கமா வச்சிருக்கோம். ஆனா அப்படி கிடையாது, டெய்லி நீங்க வந்து ஒரு 10-15 பலூன் வந்து நீங்க ஊதி ஊதி எடுத்துட்டு இருந்தீங்கன்னா உங்க நுரையீரலுக்குள்ள நிறைய காற்றுகள் வந்து உள்ள போகும். சின்ன சின்ன காற்று பைகள் வந்து சீக்கிரமா வந்து சுருங்கி சுருங்கி விரியும். இதனால என்ன ஆகும்னா நுரையீரல் வந்து புத்துயிர் பெறும். உங்க உடலுக்கு அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து கூடுறதுக்கு இது வந்து உதவி பண்ணும். நிறைய பேர் பார்த்தோம்னா ரொம்ப வந்து ஷார்ட் பிரீத் பண்ணுவாங்க, அதாவது சளி பிடிச்சிருக்கவங்க, இருமல் இருக்கவங்க, தொடர்ந்து வந்து டயர்டா இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மூச்சு வந்து இப்படி ஆழ்ந்த மூச்சா வந்து இருக்காது, ரொம்ப வந்து சுருங்கின ஒரு ஷார்ட் பிரீத்தா தான் இருக்கும். சோ அவங்க வந்து இந்த பலூன் ஊதுற பயிற்சியை ரெகுலரா வந்து பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த மூச்சு வந்து கரெக்டா சீராகிறதுக்கு உதவி பண்ணும். அதே மாதிரி எப்பவுமே நீங்க டயர்டா இருக்கீங்க வேலை செஞ்சு அப்படின்னா ரெகுலரா இந்த பலூன் ஊதுற பயிற்சி வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டயர்னஸ் வந்து போய் நீங்க வந்து ஒரு புத்துணர்ச்சியா வந்து இருப்பீங்க. உடல்ல தசப்பிடிப்பு, மூட்டு வலி, இந்த இடுப்பு சுத்தி இருக்கக்கூடிய வலிகள், இந்த மாதிரி வலி இருந்துச்சுன்னா கூட அதுவும் இந்த பயிற்சி மூலமா உங்களுக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக மருத்துவர்கள் வந்து சொல்றாங்க. உங்களால முடிஞ்சுன்னா கடைகள்ல இருக்க ஒரு சின்ன சின்ன பலூன்ஸ் வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு ஒரே பலூன் நீங்க வாங்கினாலும் சரி, இல்ல ஒரு 10-15 பலூன் வாங்கினாலும் சரி, நீங்க ஊதி ஊதி அந்த காத்த வெளியில விட்டுட்டு ஊதிக்கிட்டே இருங்க. ஒரு 15 மினிட்ஸ் வந்து இந்த பயிற்சியை உங்களால முடிஞ்சுன்னா டெய்லி வந்து பண்ணுங்க. இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல நுரையீரலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு உதவும். ரெண்டாவதா நம்ம பார்க்க போறது வந்து பிரீத்திங் எக்ஸசைஸ், அதாவது மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி பார்த்தோம்னா நிறைய வகைகள் இருக்கு. ஒரு மூச்சு பயிற்சியில வந்து நீங்க ஒரு மூக்குல சுவாசிச்சு இன்னொரு மூக்குல வந்து காற்றை வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க. சோ இன்னொரு மூச்சு பயிற்சியில வந்து இதே மூக்குல இழுத்து இதே மூக்குல வந்து ரிலீஸ் பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி மூச்சு பயிற்சியில நிறைய இருக்கு. சோ இதுல எந்த மூச்சு பயிற்சி உங்களுக்கு வந்து சிறந்ததா இருக்கோ, உங்களுக்கு எது ஈஸியா வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பயிற்சி வந்து நீங்க பண்ணலாம். இதனால என்ன ஆகும் அப்படின்னா நீங்க இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் பண்றதுனால உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஃப் ஆகுது. நீங்க எவ்வளவுதான் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருந்தா கூட டெய்லி இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து போயிடும். இது வந்து நேச்சுரல் பெயின் கில்லர் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் உடல் வலிகளை வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் வந்து இந்த மூச்சு பயிற்சிக்கு வந்து உண்டு. உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வரும், டீப் ஸ்லீப், ஆழ்ந்த தூக்கத்துக்கு உங்களுக்கு கொண்டு போறதுக்கு இந்த மூச்சு பயிற்சி வந்து உங்களுக்கு உதவும். உங்க மைண்ட வந்து எப்பவுமே ரிலாக்ஸா வச்சுக்கிறதுக்கும் இந்த பயிற்சி வந்து உதவும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிளட் ஃபுளோவை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு, சீரான ரத்த ஓட்டத்துக்கு, இம்யூன் பவரை வந்து அதிகரிக்கிறதுக்கு, சோ இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மூச்சு பயிற்சி வந்து உங்க உடலுக்கு வந்து சிறந்ததா இருக்கும். உங்களை காலையில இருக்க அந்த எனர்ஜி லெவலை வந்து ஈவினிங் வரைக்கும் அந்த எனர்ஜி லெவல் வந்து குறையாம வச்சிருக்கிறதுக்கு உங்க உடம்புல இந்த மூச்சு பயிற்சி வந்து உங்களுக்கு உதவும். சோ தொடர்ந்து நீங்க காலையில இந்த மூச்சு பயிற்சிகளை செஞ்சுட்டு வர்றது ரொம்பவே வந்து நல்லது. அடுத்ததா நம்ம பார்க்க போறது லேயிங் பொசிஷன்ல சிட்டிங் அப் அப்படின்றது. இது வந்து இப்ப நான் காமிச்சிருக்கேன்ல இமேஜ் எல்லாம், ஹாஸ்பிட்டல்ல இந்த பொசிஷன்ஸ் வந்து நீங்க அதிகமா பாத்திருப்பீங்க. நீங்க படுத்திருக்கும் போது உங்க இடுப்புக்கு மேல இருக்க பகுதி மட்டும் உங்களுக்கு எப்போ கம்ஃபர்டபுளா இருக்கோ, ஒரு 30 டிகிரி இல்ல 45 டிகிரி இல்லையா, உங்களுக்கு எந்த ஆங்கிள் கம்ஃபர்டபுளா இருக்கோ அதை நீங்க வந்து வச்சுட்டு செட் பண்ணிட்டு நீங்க படுத்திருப்பீங்க இல்லையா. சோ இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு இருக்க பிரீத்திங் டிஃபிகல்டிஸ் வந்து போக்கும். அதாவது மூச்சு விடுவதில் சிரமம் இருந்துச்சுன்னா அதை வந்து சீராக்கி ஒரே நிலையில மூச்சு விடுறதுக்கு உங்க ஹெல்த்துக்கு ஏத்த மாதிரி இதை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து மூச்சு விடலாம். இதுக்காக ஹாஸ்பிட்டல்ல வச்சிருக்கக்கூடியதுதான் இந்த பெட்டு. இதை வந்து நம்ம வீட்டுல வந்து ரெடி பண்ணணும். எப்படி ரெடி பண்ணலாம்னா ஒரு 3 பில்லோஸ் வந்து இப்படி வச்சிடலாம்.
ஒரு பில்லோ வந்து இப்படி ஸ்லோப்பா வச்சிடலாம். அது மேல வந்து நீங்க சாஞ்சு படுத்துக்கலாம். உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி பொசிஷன்ஸ் எல்லாம் நீங்க வந்து படுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்க அந்த பிரீத்திங் டிஃபிகல்டிஸ் எல்லாம் வந்து போயிடும். உங்களுக்கு பிரீத் பண்றதுல வந்து எந்த சிரமமும் இருக்காது. அடுத்ததா பாத்தீங்கன்னா வாட்டர் பப்ளிங் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து நீங்க சின்ன பிள்ளையில இருந்து ஸ்கூல்ல கேம்ஸ்ல இருந்து நீங்க வீட்டுல இருந்து விளையாடி முடிச்சிருக்க ஒரு விஷயம் தான். அதாவது பபுள் சொல்றது. இந்த பபுள் சொல்றது வந்து நீங்க காத்து வந்து அதிக அளவுல வெளியிடுவீங்க. ஏன்னா நீங்க தொட்டு தொட்டு ஊதும் போது உங்க நுரையீரல இருந்து காற்று வந்து அதிக அளவு வெளியே வரும். அதே அளவுக்கு திரும்ப நீங்க உள்ள எழுப்பீங்க உங்களை அறியாமையே. சோ இந்த செயல் வந்து தொடர்ந்து வந்து ஃபாஸ்டா நடக்கும். அப்ப வந்து உங்க உடம்புல வந்து தேவையான ஆக்சிஜன் வந்து உங்க உடல் உறுப்புகளுக்கு வந்து கிடைக்கும். நீங்க வந்து ஒரு ஆக்டிவா வந்து செயல்படுவீங்க. இது வந்து ஒரு சுறுசுறுப்பான விஷயமும் கூட யாருக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு விஷயம். நீங்க சின்ன குழந்தையில இருந்தே இதை வந்து நீங்க செஞ்சுட்டு வரலாம். நீங்க உங்க வீட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு இதை வந்து டெய்லி வந்து பபுள் சூட சொல்லி தந்தீங்கன்னா இது ஒரு கேம் மாதிரியா இருக்கும். உங்களுக்கு டைம் பாஸ் ஆகும். அதே மாதிரி நுரையீரலுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயமாவும் இது இருக்கும். ஃபேமிலியோட சேர்ந்து கூட நீங்க இந்த கேம்ஸ் வந்து விளையாடலாம். சோ போட்டி வச்சு கூட நீங்க விளையாடலாம். இது வந்து ஒரு ஆரோக்கியமான விளையாட்டு. உடலுக்கு இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல ரொம்ப அவசியம். எல்லாரும் வந்து வீட்டுக்குள்ள முடங்கி கிடைக்கல. இந்த மாதிரியான ஒரு விஷயத்த வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கேன்ல வந்து சோப்பு தண்ணியை வந்து ஒரு டம்ளர்ல வச்சுட்டு சோ இப்படி வச்சுட்டு ஊதிக்கிட்டே இருக்கணும். அது நல்லா முறமுறையா வந்து யாருது பெருசா வருது அப்படின்னு சொல்லி கூட இந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடும். அதை நீங்க வீடுகள்ல வந்து ஃபாலோ பண்ணலாம். நுரையீரலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய மிகச்சிறந்த கேம் இந்த வாட்டர் பப்ளிங் கேம். இந்த ஆக்டிவிட்டிஸ் நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால உங்க நுரையீரலோட கெப்பாசிட்டி வந்து அதிகரிக்கும். அதாவது காற்றை உள்ளிழுத்து வெளியே விடக்கூடிய அந்த கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கு இந்த கேம் வந்து உங்களுக்கு உதவும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஸ்பைரோமீட்டர். ஸ்பைரோமீட்டர்ன்றது இப்போ நான் இமேஜ்ல காமிச்சிருக்கேன்ல இதுதான். இது வந்து இந்த நுரையீரல் இன்ஃபெக்ஷன் இருக்கவங்க ஆஸ்துமா பேஷண்ட்ஸ்க்கு எல்லாம் வந்து கொடுப்பாங்க. இது வந்து என்னன்னா மூணு பால்ஸ் இருக்கும். நீங்க ஒரு பைப் மாதிரி இருக்கும். இதுல வச்சு நீங்க ஊதுவீங்க. பால்ஸ் வந்து மேல போகும். திரும்ப திருப்பி வச்சு ஊதுவீங்க. பால்ஸ் திருப்பி வச்சு உரிய சொல்லுவாங்க. பால்ஸ் வந்து கீழே வரும். சோ இதுவும் என்னன்னா உங்களால முடிஞ்ச அளவுக்கு காற்றை வெளியில விடுவதற்கும் உள்ள இழுவதற்குமான பயிற்சி தான். இந்த பயிற்சி நுரையீரலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு உங்களுக்கு உதவும். காற்று அதிக அளவுல உடலுக்கு கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். இதனால ஆக்சிஜன் லெவல் வந்து பாடியில வந்து கரெக்டா இருக்கும். சோ அதுக்காகத்தான் இந்த ஸ்பைரோமீட்டர். இதனுடைய ரேட்டு பார்த்தோம்னா 500 ரூபால இருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 1500-2000 ரூபாய்க்குள்ள வந்து உங்களுக்கு கிடைக்குது. இதை வாங்கி நீங்க யூஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, நான் சொன்ன இந்த மெத்தட்ஸ்ல எது கம்ஃபர்டபுளோ அதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம உடல்ல ஆக்சிஜன் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்றதா. இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகும்னா உங்க உடலுக்கு என்னதான் நோய்வாய்ப்பட்டாலும் எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் வந்து உங்களுக்கு தேவைப்படாத ஒரு நிலைமை வந்து உங்க பாடி வந்து கிரியேட் பண்ணிடும். உங்க உடல்ல தேவைக்கு அதிகமான ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் வந்து தேவைப்படுறதுல இருந்து இந்த ஆக்டிவிட்டிஸ் வந்து உங்களுக்கு உதவும். சரி, இதெல்லாம் வந்து நம்ம பகல்ல பண்ணக்கூடியது. நைட்டு தூங்கும் போது என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்டு தூங்குறதுக்கு படுக்கிற பொசிஷன்ஸ் இருக்கு. இது வந்து கவர்மெண்டாலே வந்து அக்செப்ட் பண்ண பொசிஷன்ஸ். சோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தலானி வந்து உங்களுக்கு தலைக்கு, ரெண்டு சின்ன தலானி வந்து உங்கள் வகுத்து பகுதிக்கு, அப்புறம் ஒரு தலானி வந்து உங்க கால் முட்டிக்கு வச்சுட்டு நீங்க குப்பரக்கா படுத்துற வேண்டியதான். இமேஜ்ல காமிச்சிருக்க மாதிரி குப்பரக்கா படுத்துற வேண்டியதான். ஒரு 30 நிமிஷம் வந்து இந்த மாதிரி படுத்திருக்க வேண்டியதான். இதனால என்ன ஆகும்னா நுரையீரல் வந்து சுருங்கி சுருங்கி விரியும் ஃபாஸ்டா. சோ அதனால உங்களுக்கு அந்த நுரையீரல் வந்து வலுவடைகிறதுக்கும் காற்று அதிகமாக உடம்புக்குள்ள வந்து போறதுக்கும் இந்த பொசிஷன்ஸ் வந்து உதவுது அப்படின்ற மாதிரியான தகவல் வந்து சொல்றாங்க. சோ இது போக நீங்க சைட்ல வந்து லெப்ட் சைடு வந்து இப்படி கைய வச்சு இப்படி படுத்துக்கலாம். அடுத்து ரைட் சைட்ல கைய வச்சு இப்படி ஒன் சைடா வந்து நீங்க படுத்துக்கலாம். இந்த மாதிரி படுக்கிறது வந்து உங்களுக்கு உடல்ல ஆக்சிஜன் லெவல் வந்து குறையாம இருக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்ப நான் சொன்னேன் வந்து பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அண்ட் எக்ஸசைசஸ். சோ இதெல்லாம் போக ஃபுட் மூலமா நம்ம உடம்புல ஆக்சிஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா ஆக்சிஜன் அதிகமாக உள்ள உணவுகள் லிஸ்ட் வந்து நான் இப்ப சொல்றேன். கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். கிராம்பு, மஞ்சள், சீரகம், சுக்கு, ஏலக்காய், சோம்பு, ஓமம், இஞ்சி, பட்டை, துளசி, இது வந்து 10 பொருட்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த 10 பொருட்களும் நீங்க எதை எது கூட வேணுமோ கம்மியா வேணுமோ போட்டு ஒரு 100 கிராம் இருக்கிற மாதிரி 10 பொருளும் ஆவரேஜா ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. இந்த 100 கிராம் வந்து நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கோங்க. சோ பவுடர் ஆக்கி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 கிராம் மாதிரி போட்டு நீங்க தண்ணியில போட்டு காய்ச்சி குடிச்சிருங்க. ஒரு 100 ml வாட்டர்ல போட்டு ஒரு 5 கிராம் எடுத்து போட்டு நீங்க காய்ச்சி குடிச்சிருங்க. இப்படியே குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த 100 கிராம் வந்து 20 நாளைக்கு உங்களுக்கு வரும்.
அப்போ ஒரு மாசத்துல 30 நாள்னா 20 நாள் இந்த ஃபுட்டை நீங்க ஃபாலோ பண்றதுனால உங்களுக்கு உடல்ல வந்து ஆக்சிஜன் வந்து அதிக அளவுல உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு எந்த வித நோய் தொற்று வந்தாலும் உங்க பாடி வந்து அதை சமாளிக்கிறதுக்கான ஒரு நிலைமையை வந்து அடையும். இது வந்து ஒரு மாசம் ஃபுல்லா ஒரு 20 நாள் குடிச்சிங்க அப்படின்னா ஒரு மாசம் கேப் விட்டுட்டு திரும்ப அடுத்த மாசம் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுடைய ஆக்சிஜன் லெவல் வந்து மெயின்டைன் ஆகும். அது போக நான் சொன்ன இந்த 7 டிப்ஸ்ல உங்களுக்கு எதெல்லாம் ஒத்து வருமோ அதெல்லாம் வந்து அன்றாட லைஃப்ல உங்களுக்கு எப்பப்போ டைம் இருக்கோ அப்பெல்லாம் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆக்டிவிட்டிஸ் எக்ஸசைஸ் அந்த ஃபுட்டை வந்து நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்க உடல்ல ஆக்சிஜன் லெவல் வந்து குறையாம பாத்துக்கலாம். சோ இந்த வீடியோல உள்ள இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ வந்து லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மேலும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.